ஹாய், வெல்கம் டு மை சேனல் ஆர்த்தி அக்ஷி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் ரெசிபி. நம்ம ஸ்வீட் ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி ஆர்த்தி அக்ஷி சேனல்னு சர்ச் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் ஓப்பன் ஆகும். என்னோடய லோகோவை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோடய சேனல் ஓப்பன் ஆயிரும். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் அப்பம், ஜீனி அப்பம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து அப்பம் செய்கிறதுக்கு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன். ஒரு பெரிய டம்ளர் மைதா மாவு வந்து எடுத்திருக்கேன். இதில் சின்ன டம்ளரில் ஒரு கால் டம்ளர் வந்து ரவை எடுத்திருக்கேன். ரவையை வந்து அதோட மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் நான் எடுத்த மைதா எடுத்த ஒரு டம்ளர்லேயே ஒரு டம்ளர் ஜீனியும் எடுத்து அதோட ஆட் பண்ணி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கிறேன். இப்போது அரை ஸ்பூன் வந்து சமையல் சோடா வந்து அதில் சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கேன். ஒரு பெரிய டம்ளர் மைதா, அதே டம்ளரில் ஜீனி, ஒரு சின்ன டம்ளர் வந்து கால் டம்ளர் ரவை. இதுதான் அளவு நான் எடுத்திருக்கிறது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதில் வந்து மூணு ஏலக்காய் வந்து உடச்சி போட்டிருக்கேன். ஒரு அஞ்சு ஆறு முந்திரியையும் உடச்சி போட்டிருக்கேன். சாரி, ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன், முந்திரி வந்து உடச்சி சின்ன சின்ன பீஸாக வந்து போட்டிருக்கேன். நம்ம கடித்து சாப்பிடும் போது அந்த முந்திரி ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ளேவருக்காக வந்து நான் ஏலக்காய் வந்து தட்டி போட்டிருக்கேன். இப்போ நல்லா கலந்துட்டு நான் வந்து மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா கலந்துக்கிட்டே இருக்கேன். நான் வந்து ஒரு 15 நிமிஷம் இப்படி கலந்து மூடி வச்சுட்டேன். பாருங்கள், மூடி வச்சுட்டு எடுக்கும் போது மாவு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த பதத்துக்கு வந்து இருக்கணும். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது ஒரு சின்ன கரண்டியில் ஒரு கரண்டியாக எடுத்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில், கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்போ வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். பாருங்கள், ஒரு பக்கம் செவந்து வந்ததுக்கப்புறம் அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கிறேன். அது திருப்ப மாட்டேங்குது. நல்லா திருப்பி போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் வந்து செவந்து வர்ற வரைக்கும் நம்ம வந்து வேக வச்சு அப்பம் எடுக்கணும். நான் வந்து இது பாப்பாவுக்குங்கிறனால ஒரு சின்ன கரண்டியில் தான் வந்து குட்டி குட்டியாக வந்து ஊற்றி கொடுத்தேன். நீங்கள் சைஸ் பெருசாக வேணும்னா கொஞ்சம் பெருசாக ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சின்னதாக தான் வந்து ஊற்றிருக்கேன் பாப்பாவுக்காக. பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு சூப்பரான நல்ல செவந்த அப்பம் வந்து எடுத்துட்டேன். நம்ம ரவை சேர்த்துருக்கனால நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் இந்த அப்பம். நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். நான் வந்து ஒன்று ஒன்றா தான் வந்து ஊற்றி எடுத்தேன். ஒன்றா ஊற்றிக்கலாம், இல்லைனா கொஞ்சம் வந்து நம்ம ரெண்டாக ஊற்றிக்கலாம். ரொம்ப ஊற்றுனோம்னா கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தெரியும். நான் வந்து அதனால் ஒன்று இல்லைனா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இன்னொன்று அந்த மாதிரி வந்து நான் ஊற்றி எடுத்தேன். இப்போ பாருங்கள், எண்ணெய் அது மேலேயே லைட்டாக அப்படியே நல்லா வேகணும். இப்போ இது வெந்ததுக்கப்புறம் பக்கத்துலேயே வந்து இன்னொன்று வந்து ஊற்றுறேன். இப்படி ஊற்றும் போது நம்ம லைட்டாக வந்து மாவு பிரியுது. அந்த பிரிஞ்சு அந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம கரண்டியில் எடுத்துக்கலாம், இல்லைனா ரொம்ப ஒட்டிரும். பாருங்க, கரண்டியிலையே எடுத்துக்கிறேன். இப்போ இது செவந்துடுச்சு. செவந்ததை எடுத்துட்டு இந்த இன்னொன்று வந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இது வந்து நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போ நம்ம ஏதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் செய்யணும் அப்படின்னா இந்த வந்து ஸ்வீட் அப்பம்னு வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். நான் வந்து டம்ளரில் தான் கணக்கு வச்சு மாவு எடுத்தேன். ஒரு டம்ளர் மைதா, ஒரு டம்ளர் ஜீனி, அதே ஈக்குவல் ஜீனி வந்து கரெக்டாக தான் போட்டேன். ஒரு டம்ளர் ஜீனி, அதிலே கால் டம்ளர் வந்து ரவை. இதுதான் வந்து அளவு. இப்போ நான் ஒன்றுனா போட்டு அப்படியே எடுத்துட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நம்மளோட ஸ்வீட் ஜீனி அப்பம் ரெடி, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.
இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் ஒரு பேப்பரில் இல்லைனா வந்து டிஷ்யூவில் வச்சு நல்லா அந்த எண்ணெயை மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டு கொடுங்க. இல்லை கொஞ்சம் எண்ணெய் வந்து ரொம்ப அதிகமாக எண்ணெய் இருந்ததுன்னா குழந்தைங்களுக்கு சேராது, அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி எண்ணெய் எடுத்துகிட்டு கொடுக்கலாம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம ஸ்வீட்டான சீனி அப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து வெள்ளமும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஜீனி தான் வந்து போட்டிருக்கேன். ஜீனி அதிகமாகவும் போட்டுக்கலாம். நான் வந்து போட்டது வந்து மீடியமான லெவல், ரொம்ப அதிகமாகவும் இருக்காது, ரொம்ப கம்மியாகவும் இருக்காது. நான் கொஞ்சம் கரெக்டாக ஜீனி போதும், ஏன்னா பாப்பாவுக்குனால ரொம்ப இனிப்பு வேண்டாம் அப்படின்ட்டு ஜீனி வந்து கரெக்டான மாவுக்கு கரெக்டான அளவு தான் வந்து போட்டிருக்கேன். பாருங்கள் நம்மளோட சூப்பரான நம்ம செவந்து முறுமுறுன்னு இருக்கிற ஸ்வீட் சீனி அப்பம் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.